ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். திஸ் இஸ் சிம்பிளி கணேஷ். என்னடா வெளியே இருட்டா இருக்குன்னு பாக்குறீங்களா? ஒன்னும் இல்லைங்க, இப்போ மார்னிங் 5 AM வீக்கெண்டு. இது வந்து லாங் வீக்கெண்டு. ஸோ பொதுவாக வந்து என்னோட ருட்டீன், நான் வீக்கெண்டில் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டேன். ஸோ வந்து கண்டிப்பாக பாருங்க, உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்களும் அதுலேருந்து விஷயங்கள் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, காலையில 5 AM எந்திரிச்சிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன் இப்போ பொதுவாக வந்து இந்த ஊரை கம்பேர் பண்ணீங்கன்னா, நிறைய பேர் ரொம்ப ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருப்பாங்க. சைக்கிளிங் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து லைஷர் சென்டரில் போய் ஒரு ஒரு ஃபுட்பால் விளையாடுறதா இருக்கட்டும், இல்லை நிறைய அத்லெட்டிக் ப்ராக்டிசஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த ஊரில் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் டைம் ரொம்ப கம்மி. ஸோ ஒர்க் அவுட் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட்டுக்கு டைம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து சீக்கிரமாக வந்து வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப காஷியஸாக இருக்கணும் நம்ம இந்த ஊரில். ஸோ இப்போது இந்த மார்னிங் ரொட்டீனில் பொதுவாக வந்து ஒரு வீக்கெண்டில் நான் பொதுவாக வந்து என்ன பண்ணுவேன்னா, காலையில் ஒரு வாக்கிங்கோ இல்லைனா வந்து ஒரு ஜிம்முக்கு போய் ஒரு வார்ம் அப்பு அந்த மாதிரி, ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் லைக் ஜூடோ இந்த மாதிரி இப்போ சண்டே இல்லை சாட்டர்டே வந்து நான் வந்து அதுக்கான ஒரு 1 hour வந்து ஒதுக்கிடுவேன். ஸோ அது எனக்கு ரொம்பவே வந்து பர்சனலாக வந்து எனக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதுதாங்க என்னை பாசிட்டிவ் எனர்ஜியும் வந்து ட்ராவல் பண்ண வைக்குது. ஸோ உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாட்ச் பண்ணுங்க. ஸோ சாட்டர்டே மார்னிங் எந்திரிச்சு பல் தேய்ச்சி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் வாட்டருங்க, ஹாட் வாட்டர் ஹீட் பண்ணது நல்லா கொதிக்க கொதிக்க இருக்குது. ஆல்ரெடி அதில் பச்சை தண்ணி வேறு கலந்துருக்கேன். ஸோ மார்னிங் ஹாட் வாட்டர் குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. மார்னிங் வந்து பொதுவாகவே வாட்டர் குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதே மாதிரி ஹாட் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நைட் வந்து நம்ம நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்ருப்போம், ஆயிலி ஐட்டம் சாப்பிட்ருப்போம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, காலையில் நீங்கள் எந்திரிச்சு பல் தேய்ச்சிட்டு வெறும் வயிற்றில் ஹாட் வாட்டர் குடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ வந்து இதை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. சீஸ். ஸோ காலையில் முட்டை வேக வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸோ நான் கண்டிப்பாக வந்து எவ்ரிடே வந்து ஒரு 2 முட்டை எடுக்கிறது, பாயில்டு எக் எடுக்கிறது எனக்கு ஒரு வழக்கம், எதர் இந்த மார்னிங் ஆர் இந்த ஆஃப்டர்நூன். ஸோ அதை வந்து ஒரு 99% மிஸ் பண்ணாமல் நான் சாப்பிடுவேன். அதே மாதிரி என் பசங்களுக்கும் வந்து இன்சிஸ்ட் பண்ணுவேன், 2 முட்டை ஆளுக்கு ஒவ்வொரு முட்டையாவது சாப்பிட்றதுக்கு இன்சிஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதுதாங்க என்னோட ரொட்டீனு. ஸோ வந்து இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, பாயில்டு எக் வந்து முடிஞ்சிருச்சு, 10 minutes மேலே பாயில் பண்ணக்கூடாது. ஸோ ஆஃப் பண்ணிடுறேன், முடிஞ்சிருச்சு. சரி, வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ வெளியே டார்க்காக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒர்க் அவுட்டுக்கு போகலாம். ஒரு 1 hour வார்ம் அப்பு பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு 1 hour வார்ம் அப் பண்ணுறதுக்காக ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஜிம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 miles இருக்கும். ஜிம்ல போய் கண்டினியூ பண்றேன். அதுலயே மார்னிங் எப்படி இருக்கு பாத்தீங்களா, சூப்பரா இருக்கு பாருங்க. அப்படியே ஏரியாவே காலியா இருக்கு, நல்லா குளிருது. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாம் நைட்டு பார்ட்டி பண்ணிட்டு போயிருக்காங்க போல. நல்லா குளிரா இருக்கு, சில்லுன்னு இருக்கு. காலையில் வந்து ஏர்லி மார்னிங் வந்து போய் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்களேன், இதெல்லாம் வந்து ஷாப்பிங் சென்டரு இந்த சிட்டியில். ஸோ இதுக்கு மேலே தான் ஜிம்மு இருக்குது. இதெல்லாம் அழகாக இருக்கு பாருங்க, பியூட்டிஃபுல்லாக பிளேஸு. இந்த சினி வேர்ல்டு, இங்கே சினிமா பார்க்கலாம். இந்த
ஒரு ஷாப்பிங் மாலுங்க இது. ஜிம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஜிம்மு, த பியோர் ஜிம். 24 hours. ஸோ இங்கே தான் நான் மெம்பர்ஷிப் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ 24 hours பார்த்தீங்கன்னா தெரியும். வாங்க போகலாம். ஸோ இங்கே வந்து இந்த சீக்ரெட் கீ வந்து நம்ம என்டர் பண்ணாதாங்க இந்த ஜிம் டோர் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இந்த சீக்ரெட் கீ என்டர் பண்ணி நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ இதுதாங்க பியோர் ஜிம். பேசிக்கலி இது வந்து ஃபுல்லாக 24/7 ஓப்பன் ஆகி எல்லா மென் விமன் எல்லாருமே வந்து இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நம்ம ஊர் மாதிரி மாஸ்டர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பர்சனல் ட்ரைனர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து தனியாக பே பண்ணி நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். பட் மற்றபடி பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களே வந்து நிறைய செஷன்ஸ்லாம் வந்து இங்கே நடக்கும். ஸோ அந்த கிளாஸஸ்லாம் நம்ம வந்து புக் பண்ணி நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஊர் மாதிரி தாங்க. ஸோ காலையில் எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி போக போக கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ காலையில் வர்றது எப்போவுமே நல்லது. ஸோ இதாங்க நம்ம ஜிம்மு, பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப பெரிய ஜிம்மு. கீழே மேலே வச்சுருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஃபுல்லாக ஷூட் பண்ண முடியாது, ஏன்னா மற்றவங்க எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸோ ஜிம்மு வந்து நார்மலாக நம்ம ஊர் மாதிரி தாங்க இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நல்லா அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ வந்து ஒர்க் அவுட் ஒரு 1 hour முடிச்சுட்டு நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன். Stay tuned. So he is our friend, a gym mate. So see his body, he's a beast. Getting there slowly. That's it. Good, thank you. So protein shakes idellame pathina the bars idellame vandu inge vekkranga. So workout mudichittu unga venna coin insert panni photo vaangikalam. அவ்வளோதாங்க, ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. ஒரு 1 hour நல்லா வார்ம்அப் எடுத்து ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணியாச்சு. ஸோ நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஸோ இந்த வீக்கெண்ட் சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 1 hour ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு சூடான இஞ்சி டீ கருப்பட்டி டீ குடிக்க போகிறோம், செய்ய போகிறேன் வாங்க. ஸோ காலையில் வந்து அதுவும் இந்த கோல்டு கிளைமேட்டுக்கு டீ குடிக்கலாம் எப்படிங்க சொல்லுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜிம் முடிச்சு வந்தால் நம்ம முட்டை தாங்க சாப்பிட்ணும். பட் இன்னைக்கு நல்லா கோல்டாக இருக்கிறதுனால நான் வந்து நீ கருப்பட்டி டீ போடணும்னு எனக்கு வந்து ஆசையாக இருக்கு. ஸோ கருப்பட்டி டீ போட்டு காலையில் நியூஸ் பேப்பர் பார்த்துக்கிட்டு ஆன்லைன் நியூஸ் பார்த்துக்கிட்டு குடிச்சனா எப்படி இருக்கும் பாருங்க. ஸோ இதில் வந்து கருப்பட்டி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இஞ்சிங்க, இஞ்சி நசுக்கி வச்சுருக்கேன், அதிகம் போட்டாச்சு. போட்டு இஞ்சி டீ ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க. ஸோ இஞ்சி டீ காலையில் குடிக்கிறதுனால என்ன பலன்னு கேட்டிங்கன்னா, நல்லதுதான் இஞ்சி கருப்பட்டி யூஸ் பண்ணி நீங்கள் டீ குடிக்கிறதா தான் நல்லது. பெரியவங்களுக்கு நல்லது, ஏன்னா இந்த கோல்டு கிளைமேட்டை பொறுத்தவரை நம்ம வந்து காஃபி இதர் வந்து டீ ஏதாவது ஒன்று வந்து நம்ம கார சரமாக காலை குடிக்கிறதுனால சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு அப்படியே ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1 hour 1.5 hours கழித்து
நான் வந்து ஒரு ரெண்டு எக் சாப்பிடுவேன் வித் மஞ்சக்கருவோட சாப்பிடுவேன். கொஞ்சம் ப்ரொக்கோலியும் எடுத்துப்பேன். ஏன் மஞ்சக்கரு சாப்பிட்றேன்னு கேட்டிங்கன்னா வந்து அது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதில் பயிட்டன் இருக்கு, உங்கள் ஸ்கின்னுக்கும் நல்லது, உங்கள் முடிக்கும் நல்லது. ஸோ ஒரு யூஸ்ஃபுல் டிப்பு. ஸோ இதுதாங்க என்னோட ரொட்டீனு. ஸோ இப்போ டீ முடிஞ்ச உடனே டீ குடிக்க போகிறேன். ஸோ ஒரு காரசாரமான இஞ்சி டீ இப்போ குடிச்சிட்ருக்கேன். சூப்பராக இருக்குங்க, இந்த சில் கிளைமேட்டில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ரொட்டீன். ஸோ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த நாள் போகுது. அதுவும் இந்த லாங் வீக்கெண்ட், ஸோ நல்லா போகும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்ரிடே நீங்கள் வந்து காலையில் எந்திரிச்ச உடனே சுடுதண்ணி குடிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாயில்டு எக்கு கண்டிப்பாக சாப்பிடுங்க. முடிஞ்சால் பசங்களுக்கு வந்து கொடுங்க, ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் வந்து சில்ட்ரனையும் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் 1 egg பாயில்டு எக் வந்து அவங்களுக்கு மஞ்சக்கருவோட கொடுங்க, அவங்க போன்ஸுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் பயிட்டன் இருக்குது, ஸ்கின்னுக்கு நல்லது, அவங்க முடிக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அட்லீஸ்ட் வந்து அவங்களோட ஹெல்த் வைஸை வந்து நம்ம நல்லா பார்த்துக்குவோம். இந்த மாதிரி ஒரு கோவிட் சுச்சுவேஷனில் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக வந்து நிறைய சேலஞ்சஸ் நம்ம பார்த்துட்டு இப்போ வந்துட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம இன்டேக் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு வெஜிடபிள் எவ்ரிடே வந்து பசங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. நாம் சாப்பிட்றோமோ இல்லையோ கண்டிப்பாக பசங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும், மறக்காதீங்க. ஸோ என்னோட மார்னிங் ரொட்டீன் ரொம்ப சூப்பராக முடிஞ்சது. நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் நான் ஃபேமிலியோட டைம் பாஸ் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே வந்து என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை கண்டினியூ பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சி யூ ஃப்ரம் சிம்பிளி கணேஷ்.